ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஆஸ்கர் வந்து வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக போகிறோம். இப்போ அவனுக்கு வந்து ஜென்ரலாக எப்போது பண்ணுற நெயில் கட்டிங், அப்புறம் இன்ஜெக்ஷன் ஏதாவது போடணுமா அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இன்ஜெக்ஷன் போட இன்றைக்கி வரப்போகிறோம். ஸோ அதெல்லாம் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். காலங்காத்தால இவனுங்க குறவலை வரைக்கும் சோத்த போட்டுட்டு எங்கடா கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். நார்மலாக வந்து நம்ம பெல்ட் அடிச்சுட்டு வந்து கொடுத்தாலே இவனுங்க வாக்கிங் கூட்டிகிட்டு போக மாட்டானுங்க. இப்போ புதுசாக எங்கடா கூட்டிகிட்டு போகிறீங்கன்ற மாதிரி பார்த்துட்டு வந்துட்டுருக்கான். தலைவனுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்கு. அது என்னங்கிறது வந்து நம்ம தலைவருக்கே ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் தெரிய போகுது. இவனுங்க வந்து ஊர் சுற்ற கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு நினச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம வந்து ஊசி தான் போட போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சதுமே வந்து நம்ம தலைவன் மனசை விட்டு போயிருப்போம். ரொம்ப நேரமாக போய்கிட்டு இருக்குமே, எங்கடா கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது அவனுடைய மைண்ட் வாய்ஸ். நம்ம வந்து ஆர்எஸ்புரமில் இருக்கிற வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய்கிட்டுருக்கோம். இப்போது அந்த லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அண்ட் தென் நாங்கள் பார்த்திங்கன்னா எல்லா சர்வீசஸும் பண்ணுறாங்க. நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அதே ஹாஸ்பிட்டல் போகிறதுனால நம்ம வந்து இப்போது அதே ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறோம். இப்போ ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். இதுதான் இந்த ஹாஸ்பிட்டல். அண்ட் உள்ளே இப்போ போனோம் அப்படின்னா உள்ளே வந்து நமக்கு முன்னாடி ரெண்டு டாக் இருக்குது. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி ஆகணும். ஏன்னா உள்ளே வந்து இப்போ நம்ம மூணு டாக்ஸ் எல்லாம் ஒன்றா இருந்துச்சுன்னா வந்து எல்லாம் குழச்சிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடும். ஆஸ்கருக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ ஊசி தான் போட கூப்பிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ஏற்கனவே ரெண்டு மூணு டைம் இங்கே வந்திருக்கோம், அதனால் உள்ளே வரமாட்டேங்கிறான். இழுத்துட்டு ஒரு வழியாக உள்ளே கொண்டு வந்தாச்சு அவனை. வந்து எல்லாமே கிடைக்குது, டாக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஃபுட்டு ப்ளஸ் அவனுக்கு வாஷ் பண்ணுறது அண்ட் ஒரு டாக் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே கிடைக்குது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி வந்து ஒரு பொமோரியன் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதை தான் வித்தியாசமாக பார்த்துட்ருக்கான். என்னடா இது நாய் மாதிரி இருக்கே அப்படின்னு ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் பொமோரியனை பார்த்து இவன் பயந்து ஓடுறான் பார்த்திங்களா, அங்கே நிற்கிறான் நம்ம ஆஸ்கர் பையன். ஸோ வந்து நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். ஏன்னா நமக்கு முன்னாடி வந்து ரெண்டு வெயிட்டிங் பேர் ரெண்டு பேர் போயிருக்காங்க, அதனால் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வேறு வழியில் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ காய்ஸ், வெயிட் பண்ணுற டைமில் வந்து நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தாங்கன்னு பார்த்துட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா இங்கே ஆல் வெரைட்டிஸ் வந்து ரோப், அப்புறம் செயின், பெல்ட் எல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நாய்க்கு பாருங்கள் எவ்வளோ விளையாட்டு சாமான் வச்சுருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் கூட சின்ன வயசில் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்து வச்சு விளையாடுனதில்லை. ஆனால் நாய்ங்களுக்குன்னு சொல்லி எவ்வளோ பொருள் வச்சுருக்காங்கன்றது இப்போ தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதான் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு வருவோம். ஏன்னா உள்ளே ரெண்டு நாய் இருக்குது, குழச்சிட்ருக்கு. நம்ம நாயும் அந்த நாயும் வந்து சண்டை போடலாமா வேண்டாமான்னு பார்த்துட்ருக்கு. அதனால் நம்ம லைட்டாக அப்படியே கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு கொஞ்சம் தூரம் வாக்கிங் போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் வெளியே போனதுக்கப்புறம் நம்ம போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டாக் வந்து வெளியே போயிடுச்சு, நீ வந்து இருக்கிறது ஒரே ஒரு இந்த பொமோரியன் மட்டும்தான் இருக்குது. ஸோ அது முடிஞ்சதுமே வந்து நம்ம போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெயிட் பார்க்கணும். வெயிட் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்கர் வந்து 14 kg இருக்கான், 4 kg அதிகமாக இருக்கான். இந்த டாக் இந்த ப்ரீட் வந்து 10 kg இருக்கலாம். ஸோ இந்த ஏஜுக்கு 3 இயர்ஸ் ஆதிப்போ இந்த ஏஜுக்கு வந்து 10 kg வந்து இருக்கலாம். நம்ம பையன் ஒரு 4 kg அதிகமாக இருக்கான். ஏன்னா சாப்பிட்டு அப்படியே தூங்கிடுறான், அதனால் 4 kgs வந்து இப்போ அதிகமாக இருக்கான். ஸோ வெயிட் பார்த்து முடிச்சுட்டு நம்ம உள்ளே போகலாம். வெயிட் பார்த்தாச்சு, வெயிட் பார்த்து முடித்த உடனே உள்ளே போனோம் அப்படின்னா உள்ளே பாருங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் ரூம்குள்ளே போயிட்டோம். நம்ம இப்போ உள்ளே வந்து அதோட
அண்ட் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கான். ஸோ இதுதான் அதோட டேபிள். ஸோ இங்கே வச்சு தான் அதுக்கு ஊசி போடுறது என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து இதுக்கு ஒரு புக் வச்சுருக்கோம், டாக்கோட ஹிஸ்ட்ரி வந்து இதில் இருக்கும், எங்கே இருந்து நம்ம என்னென்ன வேக்சின் போட்டிருக்கோன்றது எல்லாமே அதில் இருக்கும். ஸோ உள்ளே போனதுமே முதல்ல வந்து அதோடய ஃபேஸு அதெல்லாம் அவங்க செக் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அந்த நோஸு அந்த சைடில் எல்லாமே வந்து அவங்க நல்லா க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணி முடித்ததுமே நமக்கு வந்து அந்த வேக்சின் வந்து இயர்லி ஒன்ஸ் போடணும். ஸோ அந்த வேக்சின் தான் இப்போ நம்ம போட வந்திருக்கோம். ஸோ லாஸ்ட் இயர் வந்து இந்த டைமில் வந்து இந்த இன்ஜெக்ஷன் போட்டிருந்தோம். ஸோ அதனால் வந்து இப்போது இந்த டைமில் வந்து அந்த இன்ஜெக்ஷன் போட்டோம். ஸோ இது வந்து ரெண்டு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, ரெண்டு இது வந்து ஒரே டைமில் போடுவாங்க. ஸோ அது என்ன இன்ஜெக்ஷனுங்கிறது வந்து நம்ம பார்ப்போம். அதுவும் இல்லாமல் வந்து இங்கே பார்த்திங்கன்னா கிணல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ டே வந்து 500 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஊசி போட போகிறாங்க, ஊசி போட்டுட்டாங்க. அவனுக்கு வந்து வால் பாருங்கள், வாழ்க்கையில் போயிடுச்சுனா பயந்துட்டான இருக்கும். ஊசி போட்டு முடிச்சுட்டாங்க, முடிச்சுட்டான் பாருங்கள், ரியாக்ஷன் இல்லாமல் இருக்கேன். ஊசி போட்டதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்கலாம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதான் இந்த நோஸு க்ளீனிங் இதெல்லாம் பண்ணிடலாம். நெயில்ஸ் கட் பண்ணலாம்னு பார்த்தோம், அவன் வந்து நல்லா நெயில்ஸ் எல்லாமே வந்து நல்லா தேய்ச்சி வச்சுருக்கான் நடந்து. அதனால் நெயில்ஸ்லாம் வந்து இப்போது கட் பண்ண வேண்டாம் இந்த டைமு. நம்ம வந்து இப்போது என்ன ஊசி போட்டோம் அந்த ரெக்கார்ட் எல்லாமே வந்து அந்த புக்ஸில் எனக்கு போட்டுருவாங்க. ஸோ இந்த இன்ஜெக்ஷன் வச்சு நம்ம எந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டல் போனாலுமே ஸோ அதுக்கு ரிலேட்டடான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே தான் இவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த ரெக்கார்டு வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். டாக் வளர்க்குறோம் அப்படின்னா என்னென்ன இன்ஜெக்ஷன்ஸ் போடுறோம் அப்படின்றது அவ்வளோதான். ஊசி போட்டு கிளம்பிட்டோம், இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டுருக்கோம். ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோவில். வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து டாக்கு வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் எல்லாமே இதில் பார்த்துக்கிடுவோம். இந்த இதில் எல்லாமே இந்த வீடியோஸ் இந்த செக்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ளேலிஸ்ட்டில். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஸோ யா.